சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க கிழக்கு வாசல் சீரியல் எண்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டு இருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் எஸ்எஸ்சி டைரக்ஷன்ல ராதிகா சரத்குமாரோட ப்ரொடக்ஷன்ல தான் இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பாண்டியன் சோர்ஸ்ல நடிச்ச ஜீவா தான் இதுலயுமே மெயின் ரோல் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. மேலும் இப்ப அவரு டபுள் ஆக்ஷன் வர மாதிரி சீன்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. சீரியல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கப்ப எதுக்காக திடீர்னு சீரியலோட கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல. சீரியல் சைட்ல இருந்து இதுக்கான ப்ராப்பரான எந்த ஒரு விளக்கமும் சொல்ல வரல. ஆனா சீரியலை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படிங்கறது மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியலை இவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதையுமே ஃபேன்ஸ் பலருமே அப்செட்ல இருந்திருக்காங்க. ஏன்னா கிழக்கு வாசல் சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சீரியலை சீக்கிரமா முடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த யாருனாலையும் ஏத்துக்க முடியாத விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. சீரியல் தரப்புல இருந்து இதுக்காக என்ன காரணம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தமிழும் சரஸ்வதியும் சீரியலும் எண்டுக்கு வரப்போகுது அப்படின்னு அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக பணிவிலும் மலர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இன்னொரு சீரியலை லான்ச் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ கிழக்கு வாசல் சீரியல் முடிய போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு பதிலாக அடுத்து புதுசா என்ன சீரியல் வரப்போதா இல்லை ஏதாச்சும் புதுசா ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.